வணக்கம் நண்பர்களே, யூனிட் டிஜிட்டில் டைப் 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 5678 4908 சொல்லியிருக்காங்க. இப்படி எவ்வளோ டிஜிட் நம்பர் வேணாலும் கொடுக்கட்டுங்க. யூனிட் டிஜிட்னாவே என்னங்க சொன்னேன், ஒன்ஸில் என்ன பிளேஸ் ஆகிருக்கோ அதுதான் யூனிட் டிஜிட். அப்போ இங்கே பாருங்கள், 8 தான் அதோடய யூனிட் டிஜிட், ஆப்ஷன் சி, அவ்வளோதாங்க. யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது ஒன்ஸில் என்ன பிளேஸ் ஆகிருக்கோ அதுதான் யூனிட் டிஜிட்டாக இருக்கும். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 6 × 4 × 3 × 9 × 2 சொல்கிறாங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி கடைசியில் என்ன நம்பர் வருதோ அதுதான் யூனிட் டிஜிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ 6 × 4 பண்ணுறீங்க 24 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், 24 × 3 பண்ணுமா? வேண்டாம், அதோடய யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 3 பண்ணுறீங்க, 4 × 3 பண்ணால் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க. ஸோ 2 × நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க, 9 பண்ணுறீங்க. 2 × 9 பண்ணால் என்ன கிடைக்குங்க, 18 கிடைக்கும். அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, அதில் என்ன யூனிட் டிஜிட்டோ அதை எடுத்து நெக்ஸ்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ இதில் யூனிட் டிஜிட் அப்படின்னு பார்க்குறது 8. 8 × 2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குங்க, 8 × 2 பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ 16 யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது 6 தான். அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 23 × 4 56 × 709 × 1234 2 × 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, யூனிட் டிஜிட் மட்டும் பார்க்குறீங்க, 3 6 9 4 2 அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், 3 × 6 என்ன, 18. யூனிட் டிஜிட் மட்டும்தான் எடுப்பீங்க, 8. 8 × 9 பண்ணிங்கன்னா என்ன, 72 கிடைக்கும். யூனிட் டிஜிட் மட்டும்தானே பார்க்குறீங்க, 2 × 4 பண்ணுறீங்க என்ன கிடைக்கும், 8. 8 × 2 பண்ணுறீங்க என்ன கிடைக்கும், 16. யூனிட் டிஜிட் என்ன, 6, ஆப்ஷன் ஏ. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 105 456 + 111 + 1237 − 313 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ்ல ஆட் பண்ணுறீங்க, மைனஸில் மைனஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள், 5 6 1 7. ஓகே, யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், 5 + 6 அப்படிங்கிறது 11 இருக்கும். அப்போ 11 யூனிட் டிஜிட் மட்டும் எடுக்கிற 1 1 + 1 2 கிடைக்கும். சரிங்களா? இந்த 2 + 7 பண்ணுற 9 கிடைக்கும். அப்போ 9லேருந்து எதை மைனஸ் பண்ணுங்கள், 3 மைனஸ் பண்ணுறீங்க, 9 − 3 பண்ணால் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ நன் ஆஃப் திஸ் ஆப்ஷனில் இல்லை, நன் ஆஃப் திஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். 5th பார்க்குறீங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 145 − 459 + 201 + 1234 − 179. சரி, இதில் இதெல்லாம் ப்ளஸ்ன்னு பாருங்கள், ப்ளஸ் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், தென் மைனஸை தனியாக ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸில் ஆட் பண்ணி பாருங்கள், 5 5 + 1 6 6 + 4 அப்படிங்கிறது 10. அப்போது 10 எழுதிக்கிறேன். யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா பொழுதும் 0 தான். 0 கூட நீங்கள் எதை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அதே தான் கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், 9 − 9 அண்ட் இங்கேயும் மைனஸில் இருக்கிறதா, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, 18 கிடைக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, 0 கூட நீங்கள் எது பண்ணாலுமே வேல்யூ கிடச்சில அதில் தான் முடியும். அப்போ 8 ஆப்ஷன் இருக்கா, எஸ். இதோட யூனிட் டிஜிட் என்னென்னா 8. சரி நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.